வணக்கம் நேயர்களே, வெள்ளித்திரை வேந்தர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. திரை அநேகன்ற தலைப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி ஒவ்வொரு நாளுமே அவரோட பணிபுரிந்த பல ஜாம்புவான்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் பல சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாடகங்களையும் சரி திரைப்படங்களையும் சரி, தனக்குன்னு ஒரு பாணி அமைச்சு தன்னோட முத்திரை பதிச்சவர் மட்டும் இல்லாமல் சிவாஜி அவர்களோட பணிபுரிந்து அவரோட பர்சனல் லைஃப்லையும் பல தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட Y.Gee. மகேந்திரன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு குறிப்பாக சிவாஜி அவர்களோட படங்களை பார்த்து அவர் எப்படி வியந்திருக்கார், அந்த படங்களில் அவர் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு, அதே போல் இந்த படத்துக்காக இவ்வளோ மெனக்கெட்டிருக்காரா, இந்த படத்தில் இப்படி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு பல தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு. வாங்க அதெல்லாம் கேட்கலாம். எனக்குள் வியாபிச்சிருப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கண்ணதாசன் பதிப்பகத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நான் எழுதின புஸ்தகத்தோட பேரே அவரை பற்றி நான் சுவாசிக்கும் சிவாஜின்னு எழுதியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு நடிகனுக்கு அரை எனக்கு அவர் தான் ஆக்சிஜன், அதனால தான் நான் சுவாசிக்கும் சிவாஜி அப்படின்னு எழுதியிருக்கேன். அவருக்கு வந்து நான் நடிப்பின் கடவுள் அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த புஸ்தகத்தில் கடவுள்னால் என்ன அர்த்தம்னா, யாரோ தராது நம்மை கடந்து நமக்குள் இருப்பவர் அப்படிங்கிறது தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜி நடிப்பில் நம்ம எல்லாம் கடந்து ஆனால் ஒவ்வொரு பாத்திரத்திலையும் நமக்குள் இருப்பவர் சிவாஜி. ஸோ அந்த ஒரு பக்தி தான் எனக்கு அவர் மேலே. 1961 எனக்கு அவரோட இன்ஃபேக்ட் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த படிக்காத மேதைங்கிற படம் தான் அவரது நான் வந்து முதல்ல பார்த்தது. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி அவர் எப்படி பார்த்துருக்கேன்னா, எங்கள் அப்பாக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர், அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சுக்கா போட்டு கம்பீரமாக வரார் அப்படின்னு போகிறதா பார்த்துருக்கேன். கிட்ட போகிறதுக்கு பயம். எங்கள் அம்மா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்திருக்கார், அப்போ எனக்கு 10 வயசு 9 வயசெல்லாம். ஸோ எனக்கு ஒரு மாதிரி அவர்கிட்ட ஒரு தள்ளி இருந்தே ஒரு பயம். அவ்வளோ கம்பீரமாக ஒரு மனுஷன் நான். இந்த படிக்காத மேதை படம் பார்த்த உடனே ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேனுங்கிறத நான் அதில் தான் பார்த்தேன். ஒரு மனிதனுங்கிற வேறு, அவன் எடுத்து ஒரு பாத்திரம் செய்கிற ஒரு நடிகன் அவன் வரும்போது அவங்களால எவ்வளவு சேஞ்ச் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்தது அந்த படிக்காத மேதை படத்தில் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் இந்த 2022 என்னை எப்போ யார் கேட்டாலும் டாப் 5 பிக்சர்ஸ் ஆஃப் சிவாஜி சார் சொல்லுங்கன்னா நான் நம்பர் 1 வந்து அந்த படிக்காத மேதையை தான் சொல்லுவேன். இன்றைக்கி எதோ பேசிக்கிறாங்க இவருக்கு ஆஸ்கார் கொடுக்கலாம் அவருக்கு ஆஸ்கார் கொடுக்கலான்னா, ஆஸ்கருக்கெல்லாம் மிஞ்சின ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படிக்காத மேதை பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த படம் அந்த ரங்கன்கிற கேரக்டர் அவர் பண்ணது, அந்த படம் ஆரம்பிக்க ஒரு 2வது ஷாட்லேயே அந்த பூஷணிகாயை தூக்கின திருஷ்டி சுத்த வருவார்ல, அதுலேருந்தே சிவாஜி கணேசனுங்கிற நடிகனை நம்ம மறந்துடுவோம். அவரோட ட்ரெஸ்ஸிங், நடக்கிற விதம், உடம்பு, இந்த பாடி லாங்குவேஜ்னு பெருசாக இன்றைக்கி பேசிக்கிறாங்க, அந்த பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் இன்டனேஷன், அந்த பேசுகிற அசால்ட்டெல்லாம் அந்த ரங்கராவ் கேரக்டருக்கு நாயாக இருந்த ஒரு வேலைக்காரன் விஸ்வாசி அப்படிங்கிறது 5வது நிமிஷத்தில் வந்துட்டு, அதுக்கப்புறம் படம் முடிகிற வரைக்கும் நம்ம ரங்கனை தான் அங்கே பார்ப்போமே தவிர எந்த இடத்துலையும் நம்ம சிவாஜி கணேசனை பார்க்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் அப்புறம் நிறைய படங்களில் கொடுத்துருக்கலாம், பட் இதுதான் எனக்கு முதன்மையாக நிற்கிறது என் மனசில். அதில் தான் நான் வந்து டோட்டலாக அவருக்கு ஒரு அடிமையானேன். இது எப்படி பார்த்துருக்கேன்னா, எங்கள் அம்மா அப்போ இந்த லேடிஸ் கிளப்லாம் வச்சுருக்கும் போது எங்களுக்கு ஒன் ஆஃப் தி லேடிஸ் கிளப் பெரிய மெம்பர் வந்து அந்த ப்ரொடியூசர் கிருஷ்ணசாமியோட ஒய்ஃப், இந்த அம்மா பேர் பாலாமான் பேர். அவங்க அப்பப்போ எங்களுக்கு வந்து 16mm வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சிருவாங்க. எனி ஃபங்க்ஷன் படிக்காத மாதிரி தான் எங்களுக்கு. எத்தனை தரம் பார்த்துருப்பேன் அதை அந்த 16mm, ஒவ்வொரு தரமும் ரீல் மாற்றி பார்க்கல, எவ்வளோ தரம் எழுதியிருப்பேன், எவ்வளோ தரம் அந்த கேரக்டரோட சிரிச்சிருப்பேன்னு, அது எனக்குள்ளே ஒரு கேரக்டர் ஆகிடுது. அதுதான் என்னை பொறுத்தவரை தி அல்டிமேட். அங்கே தான் அந்த ஒரு ரோலில் வந்து வாட் ஆர் தி டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஆக்டிங்கிறத என்னால் பிற்காலத்தில் உணர முடியுது. அந்த வயசில் என்னால் உணர முடியல, அது வந்து அப்படியே ஒரு ரங்கன்னு பார்த்து ஒரு பெருமையில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு தரம் சிவாஜி சாரை நேரடியாக பார்க்கும்போது எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டு கேட்ட ஞாபகம் இருக்குது, அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்காது. இந்த ரங்கன் வந்து இவர் தானா சிவா, இது தானா, அது சான்ஸே இல்லையே, இப்படி வராரு கம்பீரமாக, இப்படி வர்றாரு என்னடா சௌக்கியமா அப்படின்ட்டு போகிறாரு. அவராக அது
அப்படின்னு எங்கள் அப்பா சொல்ல, அதுதாண்டா நடிப்பு, அதுதாண்டா சிவாஜி அப்படின்னார். சிவாஜிலாம் சார் எப்படின்னா, இந்த ஒரு 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 ஆர்ட்டுக்காக கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு வியக்தி, அப்படி தான் நான் அவரை சொல்லுவேன். நீங்கள் அப்படி சொல்லுவா இல்லையா, மியூசிக்குக்கு ஒரு மோட்சார்ட்டை படைத்தான், கர்நாடக இசைக்கு ஒரு தியாகையரை படைத்தான், கணக்குக்கு ஒரு ராமானுஜனை படைத்தான், அங்கே பீத்தோவனை படைத்தான், சயின்ஸுக்கு ஒரு ஐன்ஸ்டைனை படைத்தான் அப்படின்னும் போது சத்தியமாக வித்தவுட் எனி ஃபியர் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் நான் தைரியமாக சொல்லுவேன். அதே மாதிரி கடவுளால் நடிப்புக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் சிவாஜி கணேசன். அவருக்கு வேறு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல அவர். அந்த ஒரு ஆர்ட்டுக்கு எனக்கு ஒரு ஃபிகர் வேணும். என்ன பண்ணார் பிரம்மா, அந்த மாதிரி ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவருக்கே மனசு வரலை படிக்கிறதுக்கு. அது மாதிரி பிகாஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இன்னொரு பீயிங் வருமாங்கிறது டவுட்டுங்கிறதுனால என்ன சொல்லிட்டார், ஒரு சிவாஜியை படைச்சிட்டேன், அதை பார்த்து நீங்கள்லாம் கற்றுக்கிட்டாரு, நம்மளெல்லாம் வரிசையாக விட்டுருக்காரு. அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் ஆர்டிஸ்ட் அவர். அண்ட் மெயினாக உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இஸ் நாட் ஜஸ்ட் அ மேன் ஃபார் ஜஸ்ட் அந்த காலத்து நடிப்புன்னே கிடையாது. ஈஸ் அ மேன் ஃபார் ஆல் சீசன்ஸ். படிக்காத மேதையும் அவரால் பண்ண முடியும், வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவரால் பண்ண முடியும், தங்கப்பதக்கமும் பண்ண முடியும், வியட்நாம் வீடு பரீட்சைக்கு நேரமாச்சும் பண்ண முடியும், சின்ன பையனாக கலாட்டா கல்யாணம் சுமத்தியன் சுந்தரி ஊட்டியவரை உறவும் பண்ண முடியும், காளிதாசும் பண்ண முடியும், வயசான திருநாவுக்கரசரும் அவரால் பண்ண முடியும், மன்னவன் வந்தாண்டியில் நடந்தார் அந்த நட அந்த மன்னவனாகவும் பண்ண முடியும், இப்படி ராமன் இத்தனை ராமடின்னு அரப்பான் போட்டு ஒரு லூஸு கேரக்டராகவும் அவரால் பண்ண முடியும். இன்றைக்கெல்லாம் பேசிக்கலாங்களே யதார்த்தம் பதார்த்தம்னு, அதை அப்படியே புழிஞ்சு கொடுக்குற ஒரு முதல் மரியாதை கேரக்டராகவும் இருக்க முடியும், தேவர் மகனாகவும் இருக்க முடியும். நான் இவ்வளவு கேரக்டர் சொன்னேன்னு, இதை மற்றவங்கள்லாம் பண்ணணும்னா அத்தனை பேர் வேணும் அதை நடிக்கிறதுக்கு, 15-20 நடிகர்கள் வேணும் ஒரு ஒரு கேரக்டரையும் பண்ணுறதுக்கு, அப்போ தான் முடியும். இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசனுங்கிறதுனால தான் எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய பக்தி, ஒரு பைத்தியம். அவர் காமிச்ச வெரைட்டி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஐ எம் சாரி வேர்ல்டுலேயே அவனும் காட்டலை. நீங்கள் மார்லன் பிராண்டோ ராபர்ட் டி நீரோ ஆல்பாச்சினாலும் சொல்லுங்கள், அவங்க கெரியரில் மொத்தமே 20-30 படம் தான் பண்ணியிருப்பாங்க. 305 பிக்சர்ஸ் பண்ணியிருக்கார் அவர். என்ன வெரைட்டி! ஏன்னா அங்கே மாதிரியா ஒரு படம் முடிக்க ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதுலேயே உட்காந்து, இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க, ஒரு படம் எடுத்துக்கிட்டு அதை மட்டும்தான் பண்ணுறாங்க. அவர் நடித்த காலத்தில் காத்தால் ஷூட்டிங் வந்து நவராத்திரி, சாரி முரடன் முத்து பண்ணுவார், மத்தியானம் ஷூட்டிங் நவராத்திரி பண்ணுவார். எங்கே எங்கே ரேஞ்சு முரடன் முத்து எது நினச்சி பார்க்க முடியுமா, மாற முடியுமா நம்மளால் அப்படி? இந்த இப்போ நான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கேன், சிவாஜி பற்றி பேசிட்டே இருக்கு, திடீர்னு இந்த இன்டர்வியூலன்னு மாற்றி நாகேஷை பற்றி பேசினா என்னால் பேச முடியாது. ஆனால் அந்த மனுஷனால் முடியும். உள்ளே ஒரு சுவிட்ச் வச்சுருந்தார் அவர், அந்த சுவிட்சை போட்டால் திருநாவுக்கரசர், இன்னொரு சுவிட்சை போட்டால் முரடன் முத்து, அந்த மாதிரி பண்ணக்கூடியனு. அந்த வெரைட்டிக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் ஆக்டரில் அவருடைய பேர் என்னைக்கு இருக்கும். கௌரவம் படம் நம்ம எல்லாரும் பார்த்து வியந்த ஒரு அற்புதமான படம். இந்த குறிப்பிட்ட படத்தில் டூயல் ரோல் பண்ணியிருப்பார். பேரஸ்டர் ரஜினிகாந்தா ஒரு ரோலாகவும், கண்ணன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாகவும் ரெண்டு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். ரெண்டுத்துக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கும். அந்த ரெண்டு கதாபாத்திரத்தையும் அவர் எடுத்து நடித்தார். எதற்காக அந்த கதாபாத்திரத்தை அவர் எடுத்து நடித்தார், அதே போல் இந்த கௌரவத்தை முதன் முதல்ல நாடக பாணியில் பார்க்கும்போது ஒரு மனசில் என்ன விஷயம் உதயமாச்சு, எப்படி இது ஒரு படமாக உருவாச்சு, இந்த கதைகள்லாம் நம்மக்கிட்ட விவரிக்கிறார் Y.Gee. மகேந்திரன் அவர்கள். வாங்க அதை கேட்கலாம். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, அந்த வயசுலேருந்து ஆரம்பித்து 1971 அவரோட கௌரவம் படம் நடிக்க ஆரம்பித்தேன். எங்கள் நாடகத்தை பார்த்து, கண்ணன் வந்தானுங்கிற நாடகத்தை பார்த்து தான் அவர் வந்து அந்த சூஸ் பண்ணார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் அந்த நாடகத்தை போகச்சு வியட்நாம் சுந்தரம் அதை பண்ணுறதா இருந்தார். அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வெஞ்சர் அது தான், அந்த படம் தான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், இதை நான் படம் பண்ணலான்னு இருக்கேன் பார்த்தேன்னா, நானே டைரக்ட் பண்ண போகிறேன், சிவாஜி அந்த ரோல் பண்ண போகிறார். எங்கள் அப்பா சொன்னார், நேச்சுரலிடா, நான் பண்ணால் எவன்டா பார்ப்பான், அவர் பண்ணால் தான் பார்ப்பான், அவர் வந்து நாடகம் பார்க்க சொல்லணும்னு மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் வந்து பார்த்தார் நாடகத்தை. இன்றைக்கு ஞாபகம் இருக்குது, நாடகத்தை முழுக்க பார்த்தார். அவர் வந்து நல்லா ரசிப்பார், எங்கள் காமெடியெல்லாம் பயங்கரமாக ரசிப்பார், சீரியஸ் சீன்ஸ் அப்படியே பார்த்துட்ருந்தார். நாடகம் முடிஞ்சு உள்ளே வந்தார், நாங்களாம் ஆவலாக காத்துட்ருக்கோம், என்ன சொல்ல போகிறார் அவருடைய வியூ, ஏன்னா இது படம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற வியூவில் தான் சுந்தரம் பயந்துட்டு இருந்தான்.
வஜிபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நாடகத்தை. ஸோ அங்கே முதல்ல ஒரு திருப்தி, ஆஹா இவர் பிடிச்சி போச்சுன்னு. இந்த பசங்களாம் விளையாச்சிருக்கானுங்க அப்படின்னு என்னை பற்றி மௌலியை பற்றி எல்லாரை பற்றியும் சொன்னார். இந்த ரஜினிகாந்த் கேரக்டரை நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு சின்ன கேப் விட்டு, ஆனால் நான் படத்தில் இதை ஒரு வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறேன் பாருனார். ஸோ அப்போவே அவர் மனசில் இறங்கிட்டு இது இந்த லெவலுக்கு அவர் கொண்டு போகணும் இந்த ரோலுங்கிறது. எங்கள் அப்பா உடனே சொன்னார், சிவாஜி நீ சொல்லணுமா, நான் பண்ணது நத்திங், ஏன் நீ எங்கேயோ கொண்டு போடுவாதுன்னு. அப்புறம் அப்போவே சொன்னார், இந்த கண்ணன் கேரக்டரை நானே தான் பண்ண போகிறேன், இன்னொரு ஆள் போடக்கூடாதுன்னு. காரணம் என்னன்னா, இந்த படம் நிற்கணும், இந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னா வெளியில் வரவும் பூரா பாரிஸ்டர் ரஜினிகாந்த், ரஜினிகாந்த்னு அந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்தை பற்றி தான் பேசிட்டு வரணும், வேறு கேரக்டருக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நான் இன்னொரு நடிகனை போட்டுட்டு நீ கம்மியாக நடின்னு அவங்ககிட்ட சொல்ல முடியாது, இது நாட் ஃபேர். ஏன்னா அவனும் ஒரு நடிகன், அவனுக்கும் ஈகோ இருக்கும். நான் ஒரு அப்போ சொன்னார், நான் ஒரு முத்துராமனியோ இல்லை சிவகுமாரியோ அந்த ரோலுக்கு போட்டுப்பா அவனுக்கு சீன் கிடையாது, நீ கம்மி தான் சொன்னால் ஒத்துப்பானாவே மாட்டான். அதனால தான் அந்த ரோலை நானே பண்ணுறேன், நான் அந்த ரோலை டோட்டலாக அண்டர் ப்ளே பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்களே அண்டர் ப்ளேங்கிற வார்த்தையை அவர் அன்றைக்கே பண்ணிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணன் கேரக்டர் டோட்டலாக அண்டர் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த டைனமிசம், ட்ரமேட்டிக்ஸ், எக்ஸாஜரேஷன் எல்லாமே இந்த ரஜினி. ஏன்னா அவர் சொன்னார், இந்த நாடகம் இந்த படமாக நின்று சக்ஸஸ் ஆகணும்னா, ஏன்னா இது கதையில் வந்து பெருசாக கதை கிடையாது, ரெண்டு பேருக்குள்ள ஈகோ கிளாஷ் தான் கதை. நிற்கணும்னா வெளியில் போகிறவன் போகிற அவன் மனசு முழுக்க ரஜினிகாந்த் இருக்கணும்னார். அதனால தான் அவர் அந்த ஒரு டபுள் ரோல் எடுத்துக்கினார். இன்னொரு நடிகனை கூப்பிட்டு நான் இன்சல்ட் பண்ண விரும்பலை. ஸோ நானே பண்ணி அந்த ரோலை நான் கம்மி பண்ணிக்கிறேன்னு பண்ணி உங்களுக்கே தெரியும் அந்த எஃபெக்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு நிஜமாகவே படிக்காத மேதை தான் அவர். ஏன்னா அவருக்கு ஒன்றும் படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனாரா? இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னோடியாக பார்த்துக்க ஒரு சிவாஜி இருந்தார், காமெடிக்கு ஒரு நாகேஷ் இருந்தாங்க, வில்லன் பார்க்கணுன்னா ஒரு எம்ஆர் ராதா இருந்தாங்க, ரங்காராவ் கேரக்டர் ஆக்டிங்கெல்லாம் இருந்தார். சிவாஜி வந்த காலத்தில் அவருக்கு முன்னோடி யார், அவர் பார்த்த எக்ஸாம்பிள்னு யார் பார்த்துருக்க முடியும்? ஸோ இவர் சுயம்பு, இந்த சுயம்புங்கிற வார்த்தைக்கு முழு அர்த்தம் சிவாஜி கணேசன் தான், தன்னைத்தானே உருவாக்கி கொண்டவர். ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது, உனக்காக நான் படம் ஷூட்டிங் போது விகேஆர் சார் அங்கே இருந்தார். விகேஆர் இன்னும் எவ்வளோ பெரிய கேரக்டர் ஆட்டு, மிகப்பெரிய ரசிகன் சிவாஜிக்கு, நண்பரை தவிர. அவங்க அந்த காலத்து விஷயங்களை பற்றியெல்லாம் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சபோது, நாடக கம்பெனியில் அவங்க ஒன்றா இருந்தபோது இவர் எப்படி இருப்பார் சிவாஜி அப்படிங்கிறத சொன்னார். அதெல்லாம் கேட்டால் அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஒரு மனுஷனுக்கு நடிப்பு மேலே இவ்வளோ வெறியான்னு. இப்போ பாய்ஸ் கம்பெனியில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லையா, வெளியிலலாம் போக விட மாட்டாங்கன்னு. ஸோ இவர் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வாரோ காசுக்காக, அந்த காசு எடுத்துகிட்டு நான் சொல்லுவார், எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி காசு கிடைச்சா நாங்கள் வேறு விதத்தில் போய் செலவிப்போதே, தப்பான விஷயங்களில் தான் அதை போய் செலவிப்போம். இவரை மட்டும் அப்படியே அதை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ராத்திரி இவங்கக்கிட்ட சோப் போட்டு சொல்லிட்டு, அவர் படுக்கிற இடத்துல வந்து எல்லாம் ஒன்றா தானே படுப்பாங்க, போர்வை போத்து போட்டு விட்டுட்டு திருட்டுத்தனமாக வெளியில் போய் எலிஃபன்ஸ்டன் டாக்கீஸ் இந்த மாதிரி இடங்களில் போய் இங்கிலீஷ் படம் பார்ப்பார். இது எம் விகேஆர் சார் என்கிட்ட சொன்னது. என்ன சார், ஆமாம் தம்பி அவன் இருக்கான்னு சொல்லி மறைக்கிறதுக்கு தான், நான் அதுக்கு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லஞ்சம் கொடுப்பான் அப்படிங்கிறார், சொல்லாதீங்கன்னு. ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு வந்துடுவாராம். பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் அவர் பண்ணுற ஒரு சின்ன ரோலாக தான் இருக்கும் அந்த ட்ராமாவில். அந்த காலத்தில் ஸ்பெஷல் நாடகத்தில் அவர் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் தானே, ஏதாவது அதுலேருந்து ஒரு பீஸ் ஒன்று பண்ணி கைத்தட்டல் வாங்கிடுவார். ஏன்னா சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லை, வெஸ்டர்ன் ஆக்டிங்லேருந்து எடுத்து, அந்த காலத்துக்கு யாருக்கு தெரியும் வெஸ்டர்ன் ஆக்டிங்கை பற்றி, ஏதாவது ஒரு பீஸ் ஒரு ஸ்டைல் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு கைத்தட்டல் வாங்கிடுவாராம். கைத்தட்டல் வாங்குவாரே தவிர உள்ளே வந்து அப்போல்லாம் நடிப்புக்கு வாத்தியார்னு ஒருத்தருப்பார், அந்த வாத்தியார்கிட்ட பெரம்படி வாங்குவாராம், சொல்லாது ஏண்டா பண்ணேன்ட்டு. பட் சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே வாங்குவான் அந்த ஆள் அந்த அடியை, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆடியன்ஸை கவர்ந்துட்டான்னு தெரியும். அதில் மெஜிஷியன் அவர், ஆடியன்ஸை கவர்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு. அப்படி நடிப்பில் ஈர்ப்பு கொண்ட ஒரு மனுஷன். இந்த மாதிரிலாம் இனிமேல் கிடைக்குமா? பேசிக்கிட்டே போகலாம்.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு நாடகத்துறையில் இருக்கும் போதே பல படங்களை பார்ப்பாராம், குறிப்பிட்டு பல ஆங்கில படங்களை பார்ப்பாராம். ஆங்கில படங்களை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நடிப்பு நுணுக்கங்களில் அவர் பண்ணக்கூடிய டிராமாக்களில் நிச்சயமாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாராம். பார்க்கறதுக்கே அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும், ஒரு மெஜிஷியன் மாதிரி நடிப்பில் அந்தளவுக்கு எல்லாருமே கவர்ந்து இழுக்கிற மாதிரி அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாராம். அதுக்கு ஏகப்பட்ட கைத்தட்டலும் கிடைக்குமா, கைத்தட்டல் மட்டும் இல்லாமல் கூடவே இன்னும் சில விஷயங்களும் கிடைச்சிருக்கு அவருக்கு. அதை பற்றி தான் நம்மக்கிட்ட விவரிக்க போகிறாரு Y.G. மகேந்திரன் அவர்கள். வாங்க அதெல்லாம் கேட்கலாம். எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்தார் ஒரு நாள். பரீட்சைக்கு நேரமாச்சு, ஷூட்டிங் நடக்கும்போது, டேய் நான் ஐயங்கார் வேஷம் போடுறேன், நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட போகிறதில்ல, நைட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன், புளியோதரை பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னாரு. சரி, நாங்கள்லாம் புளியோதரெல்லாம் பண்ணி பாத்திரத்தில் வச்ச உடனே அங்கேயேந்து வந்தார். அவரே வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி பிளேட்டில் போட்டுட்டு, நான் ஏன் சாதிக்கிறேன்னு தெரியுமா, உங்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக இல்லை, இவ்வளோதான் உங்களுக்கு மிச்சம் பூரா நான் சாப்பிட போகிறேன் புளியோதரன்னு எடுத்து வச்சுருந்தார். அது அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கச்ச அப்படி ஒன்றுன்னா நாங்கள் அவரை கேட்டு அவர்கிட்டேருந்து வந்த ஒரு விஷயம், ஒரு இந்த அந்த காலத்து விஷயம் ஒன்று சொன்னார். அப்போ VKR சொன்னது எனக்கு அப்போ தான் சிங்க் ஆச்சு. எங்கள் கூட இருந்தவர் யாரோ ஒருத்தர் அவரை கேட்டார், அண்ணே நீங்கள் அன்னை நானைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு பிரமாதமான சீன், இன்றைக்கி கூட தயவுசெய்து யூடியூப்பில் போய் பாருங்கள், சாவித்ரி வந்து இவரை அக்யூஸ் பண்ணி எங்கள் அப்பாவை நீ தான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு அக்யூஸ் பண்ணிவிட்டு மாரில் அப்படியே பிராண்டுவாங்க, அந்த பிராண்டினோடனே அந்த ரத்தம் இது வந்து சட்டு கிழி பனியனோடு இருப்பார் கிழியும். சாதாரணமாக அந்த காலத்து நடிப்பில் அதை எப்படி பண்ணியிருப்பாங்க அது சீன்னா, இது முடிஞ்ச உடனே இவர் ஆவேசமாக அவளை திட்டி அரைஞ்சி கரைஞ்சி பண்ணுற மாதிரி தான் அந்த காலத்து கன்செப்ஷன். நான் சொல்கிறது அண்ணே நான் எந்த வருஷம், 58 ஆனால் நீங்கள் பாருங்கள் அதில் எப்படின்னா அதை எப்படி பண்ணியிருப்பார் பாருங்கள், அதை ஃபுல்லாக வார கிழித்து இங்கே ரத்தம் வழியும் அப்படின்னு இவ்வளோதான் எக்ஸ்ப்ரெஷனு. அதாவது இன்றைக்கி சொல்கிறாங்களே சட்டில் ஆக்டிங்னு, இன்னும் அவருக்கு தெரியாத மாதிரி அந்த சட்டில் ஆக்டிங் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, காமாக ஒரு சின்ன பொன்முறுவலோட வாஷ் பேசின் கிட்ட போவார், கையில் ஒரு டவல் இருக்கும், அந்த டவலை அதை வாஷ் பேசின் நினச்சி இந்த அடிப்பட்ட இடத்த ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த டவல் இப்படி ஒரு முறுக்கு முறுக்கி அந்த முறுக்கோடு பலார்னு விடுவார் ஒரு அரை சாவித்திரியை. ஸ்டன்னிங்காக இருக்கும் அந்த சீன் பார்க்குறதுக்கு இன் 58. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஆக்டிங், அதுவும் அந்த அவர் கேட்கணுமா அந்த வாஷ் பேசின் கிட்ட போகிறதால ஒரு சின்ன வாக்கு தலையை ஒரு சின்ன அசைப்பு என்னை அடிச்சிட்டேல அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து ஈர நம்ம நினைப்போம் ஏதோ தன்னை ஒத்திக்கிறாருன்னு, அதை ஒத்தி அதை டைட் பண்ணுவார்ல அந்த டைட் முடிகிற அதோட ஃபடார்னு ஒரு அரை. நான் ரொம்ப வருஷம் கழித்து ரஜினி அந்த மாதிரி ஒரு பீஸ் பண்ணி பார்த்தேன், காயத்ரி ஏதோ ஒரு ஒரு படம் மேட்ச் குச்சி அப்படியே வச்சு ஃபடார்னு அரைவார் ஸ்ரீதேவியை. எல்லாம் பேஸ் இங்கே தான், சிவாஜியை தொடாமல் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. இது பண்ணி இந்த சீன் பண்ணிங்களே அன்னைக்கு கேட்டோம் நாங்கள், இது எப்படி நீங்கள் டைரக்டர் ஒத்துக்கிட்டாரு, அது எப்படி அவர் சொன்னாரான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அவர் சொல்கிறாரு, நான் அந்த காலத்தில் இந்த திருட்டுத்தனமாக போய் சினிமா பார்ப்பேன் கம்பெனியிலேருந்துன்னு. ஸோ VKR சொன்னது எனக்கு சிங்க் ஆச்சு. அப்படி நான் ஒரு பார்த்த படம் அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் தெரியாது, YGP உனக்கு தெரிஞ்சிருக்குமே, ஜேம்ஸ் கேக்னின்னு ஒரு பெரிய நடிகன்டா அந்த காலத்தில், வில்லன் நடிகன், எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகன், ஏன்னா வில்லன் ரோலில் வந்து ஸ்கோர் பண்ணுவான் அந்த ஆள், அவன் ஏதோ ஒரு படத்தில் இது பீஸ் பண்ணியிருக்கான். நான் என்றைக்கோ பார்த்தது சின்ன வயசில் என் மனசில் அப்படியே இருந்தது. இவன் அப்படி அந்த கீரன உடனே எனக்கு அந்த சீன் ஞாபகம் வந்தது, நான் சொன்ன டைரக்டர்கிட்ட என் ஸ்டைலில் பண்ணிக்கிறேன்னு. என்ன பவர் ஆஃப் அப்சர்வேஷன் சார், இது காப்பி கிடையாது, இது இன்ஸ்பிரேஷன். நாமெல்லாம் பண்ணுறது சிவாஜி அப்பட்டமான காப்பி, என்னுடைய புது நாடகம் சாரு கேசி வரைக்கும் நான் பண்ணுறது காப்பி, அவர் தான் ஒரிஜினல். இந்த மாதிரி எத்தனை பீசஸ் இன்றைக்கி வெள்ளித்திரை வேந்தர்கள் நிகழ்ச்சியில் திரை அனேகன்ற தலைப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி பல அற்புதமான விஷயங்கள், ஒரு திரை ஜாம்பவான்களை தாண்டி நடிப்பு உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே கட்டியிருக்காருன்ற மாதிரி பல தகவலை நம்மக்கிட்ட Y.G. மகேந்திரன் அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. இன்னும் பல தகவலை இனி வரும் நிகழ்ச்சிகளையும் பகிர்ந்துக்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை பாருங்கள். இது வெள்ளித்திரை வேந்தர்கள்.